मुख्य सोषमा ओके सेल्व इंगे ना ड्रॉप பண்ணிடு वॉकिंग डिस्टेंस दा ना நடந்து போய்க்கிறேன் कंग्रेचुलेशंस ऑल द वेरी बेस्ट ஏற்கனவே எங்க ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனையா போயிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது நான் இந்த ஃபங்ஷனுக்கு போகலனா அப்புறம் இன்னும் அது எங்க ரெண்டு பேருக்கு நடுவுல விரிசல அதிகப்படுத்திடும். நான் இந்த ஃபங்ஷனுக்கு போறது தான் நல்லது. பேபி இந்த பொடவை எப்படி இருக்கு அவரோட பதவி ஏற்பு விழாவுக்கு போறேன் ஃபங்ஷனுக்கு வரவங்க தலைவர் பொண்டாட்டின் சொல்ற அளவுக்கு நான் நல்லா Dress பண்ணியிருக்கேனா ஐயாவா மட்டும் இல்லமா உங்களையும் சேர்த்து கையெடுத்து கும்பிடுற அளவுக்கு மகாலட்சுமி மாதிரி இருக்கீங்கமா நீங்க அந்த ஃபங்ஷனுக்கு போக மாட்டீங்கன்னு நினைச்சேன் ஆனா கிளம்பிட்டீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குமா போயிட்டு வாங்கமா ஆரம்பத்துல இருந்தே இந்த எலெக்ஷன் பதவி இதெல்லாம் வேண்டாம் நான் சொன்னத மீறி அவர் ஜெயிச்சிட்டாரேங்கற வெறுப்பு என் மனசுல கொஞ்சம் கூட இல்ல இதனால அவருக்கு எந்த பிரச்சனையும் வந்திர கூடாதேங்கற பயம் தான் மனசுல இருந்துச்சு. ஆனா இது எல்லாத்தையும் மீறி எல்லா சராசரி பொண்ணுங்களும் தம் புருஷனுக்கு பதவி கிடைச்சதுனா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்களோ அதே சந்தோஷம் தான் எனக்கு இருக்கு. எல்லாத்துக்கும் மேல அவர் என்ன ஃபங்ஷனுக்கு கூப்பிட்டு நான் வரலன்னு சொன்னத ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனாரு. அதனால தான் நான் இப்ப கிளம்பி போறேன். ஏற்கனவே எங்களுக்குள்ள பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இப்ப நான் ஃபங்ஷனுக்கு போலனா இன்னும் பெரிய பிரச்சனை ஏடுமே. அதனால தான் கரெக்ட் தாமா. ஐயா பதவி ஏத்துக்கறத ஆயிரம் பேர் பார்த்து சந்தோஷப்பட்டாலும் தாலி கட்டின பொண்டாட்டி நீங்க முன்னாடி உட்கார்ந்து சந்தோஷப்படுறத பாக்கும்போது தாம்மா ஐயாவுக்கு மனப்பூர்வமான சந்தோஷம் கிடைக்கும் நீங்க போயிட்டு வாங்கம்மா ஹலோ ஹலோ அர்ச்சனா மேடம்ங்களா ஆமாங்க நான் தான் பேசுறேன் மேடம் நாங்க கார் டீலர்ஸ் அசோசியேஷன்ல இருந்து பேசுறோம் ம் சொல்லுங்க ஆக்சுவலா இன்னைக்கு சார் பதவியேற்பு விழா ஃபங்க்ஷன் 4 மணிக்கு வச்சிருந்தோம் ஆமா அதுக்கு தான் கிளம்பிட்டு இருக்கேன் சாரி மேடம் தப்பா எடுத்துக்காதீங்க सेलिब्रिटीज வராததனால கொஞ்சம் பிராக்டிகல் ப்ராப்ளம் ஆயிடுச்சு அதனால ஃபங்க்ஷனை 6:30 மணிக்கு ஒத்தி வச்சிருக்கோம் அப்படிங்களா ஆமா மேடம் நீங்க ஒரு 6 மணிக்கு வீட்ல இருந்து கிளம்பنا போது மேடம் சார் தான் இத உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்ல சொன்னாரு அவரே ஃபோன் பண்ணி சொல்ல சொன்னாரா ஆமா மேடம் சார் தான் உங்ககிட்ட ஃபோன் பண்ணி சொல்ல சொன்னாரு நீங்க 6 மணிக்கு கிளம்பنا போது மேடம் சரிங்க என்னமா ஆச்சு திரும்பி வந்துட்டீங்க ஃபங்க்ஷன 6:30 மணிக்கு தள்ளி வச்சிட்டாங்களா அதனால 6 மணிக்கு வந்தா போதனா அவரே அசோசியேஷன் ஆளை விட்டு ஃபோன் பண்ணி சொல்ல சொல்லி இருக்கறீங்கமா 2 மணி நேரம் தானே ரெஸ்ட் எடுத்துட்டு போங்கமா உட்காருங்க ஆன்ட்டி என்னமா நீ அவ்வளவு படாத பாடு பட்டு செல்வத்தை எலெக்ஷன்ல ஜெயிக்க வச்சிட்டு வீட்ல உட்கார்ந்து ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்க
இன்னைக்கு அந்த பதவி ஏற்பு விழா இல்ல அந்த விழாவுக்கு நீ போயிருப்பியோ நினைச்சிட்டே தான் வந்தேன் நான் எப்படி போக முடியும் ஆண்டி செல்வந்தா என்ன கூப்பிடவே இல்லையே என்னது கூப்பிடலையா ஆமா அவரால எப்படி கூப்பிட முடியும் பப்ளிக்கா கூட்டிட்டு போற நிலமையா இருக்கு செல்வன் தயக்கத்தை புரிஞ்சுகிட்டு நானே பரவாயில்ல செல்வன்னு சொல்லிட்டேன் அட என்னமா நீ அந்த செல்வத்தை இந்த நிலமைக்கு கொண்டு வர நீ எவ்வளவு பாடுபட்ட இப்போ அவன் இந்த நிலமைக்கு வந்ததும் உன்னால அவன் பக்கத்துல இருக்க முடியல பாத்தியா அவனாலயே உன்னை கூப்பிட முடியல ஆனா இந்த அர்ச்சனா நல்லா சீவி சிங்காரிச்சுக்கிட்டு நகையெல்லாம் அள்ளி போட்டுக்கிட்டு பழபட பழபடன் பட்டுப்படைய கட்டிக்கிட்டு அவன் கைய கோத்துக்கிட்டு முன் வரிசையில போய் உட்கார்ந்திருப்பா ஆயிரம் சொல்லு பொண்டாட்டி பொண்டாட்டிதான் வப்பாட்டி வப்பாட்டிதான் கஷ்டப்படுறது நீ பலனை அனுபவிக்கிறதெல்லாம் அவளா இருக்காளே என்னமோ செல்வத்தை ஜெயிக்க வச்சு அவனை வாழ்க்கையில தோக்கடிக்க போறேன்னு சொன்னியே அது எப்படி நடக்க போகுதுன்னு தெரியலையே ஆண்டி இப்ப என்ன நடந்துருச்சுன்னு இப்படி புலம்புறீங்க அட என்ன நீ இப்படி கேக்குற நீ போக முடியாத அந்த விழாவுக்கு அர்ச்சனாவையும் போக விடாம பண்ணிருந்தானே பரவாயில்ல அர்ச்சனாவால இந்த விழாவுல கலந்துக்க முடியாது ஆண்டி அதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையும் செஞ்சுட்டு தான் நான் ஜாலியா வீட்டுல உட்காந்துட்டு இருக்கேன் என்னது உண்மையாவா சொல்ற ஆமா ஆண்டி வாச ஆள் மூலமா ஃபங்க்ஷன் டைம் மாறி போச்சுன்னு ஃபோன் பண்ணி அர்ச்சனா ஃபங்க்ஷனுக்கு போக முடியாம பண்ணியாச்சு ஆக்சுவலா விழா 4 மணிக்கு ஆனா ஃபோன்ல 6 மணிக்கு கிளம்பி வாங்கன்னு சொல்ல சொல்லியிருக்கேன் அதனால என் கணிப்பு படி அர்ச்சனா கிளம்பி போகும்போது அங்க ஃபங்க்ஷன் முடிஞ்சிருக்கும் இதனால அர்ச்சனாவுக்கும் செல்வத்துக்கும் இடையில பெருசா பிரச்சனை வெடிக்கும் நந்தினியா கொக்கா நீ படிச்சவங்கறத நிரூபிச்சுக்கிட்டே இருக்க ஒரு பக்கம் செல்வத்தோட உயர்வு இன்னொரு பக்கம் அர்ச்சனாவோட பிரிவு இதனால யாருக்கு லாபம் உனக்குதான் இப்ப புரிஞ்சுக்கிட்டீங்களா என்னோட திட்டம் எப்பவுமே தோக்காது இத்தனை நாளா எனக்கும் செரிக்கும் நடந்துட்டு இருக்கிற போராட்டத்துக்கு இன்னைக்கு ஒரு முடிவு கிடைக்க போகுது சேகர் என் தங்கச்சி பிரியாவை கொலை பண்ண பாவத்துக்கும் எனக்கு பைத்தியக்காரி பட்டம் கட்டி சித்திரவதை பண்ணத்துக்கும் இன்னைக்கு செரிக்கு சரியான தண்டனை கிடைக்க போகுது அவர் கையில போலீஸ் விலங்க மாட்டி எழுத்துட்டு போறத நான் என் கண் குளிர பாக்க போறேன் என்ன இன்னும் ஆளை காணோம் தப்பிக்கவே முடியாது ஆமா மேடம் உங்களோட ரொம்ப நாள் காத்திருப்பு இன்னைக்கு நிறைவேற போகுது அதுவும் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆமா சேகர் யோ 219 தானா ஆமா சார் எஸ் வாட் யூ வாண்ட் எதுவா இருந்தாலும் உள்ள வந்து சொல்றேன் வழிவிடியா எக்ஸ்கியூஸ் மீ சார் எல்லா இடத்தையும் தரவா செக் பண்ணுங்க வாட்ஸ் கோயிங் ஆன் ஹியர் என்ன தேடிட்டு இருக்கீங்க கோவில்ல கடத்தப்பட்ட நவபாசன சிலைய இந்த ரூம்ல வச்சு பிசினஸ் பண்றதா தகவல் கிடைச்சிருக்கு சரியா
சிலையை கடத்தணுமா? சார் லுக் ஹியர், ஐ அம் நாட் எ ஸ்மக்லர், ஐ அம் எ பிசினஸ் மேன். சொசைட்டியில் என்னோட ஸ்டேட்டஸ் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? என்னோட பிசினஸ் அசோசியேட்ஸோட நான் பிசினஸ் பேசிட்டு இருக்கும் போது நீங்க இந்த மாதிரி வந்து பிஹேவ் பண்ணீங்கன்னா வாட் வில் தே திங்க் அபௌட் மீ? லுக் ஹியர் சார், இதுக்காக நான் உங்க மேல டிஃபமேஷன் கேஸ் போட முடியும். சார் ப்ளீஸ், தயவு செஞ்சு கோவப்படாம கோஆபரேட் பண்ணுங்க. இந்த ரூம்ல கடத்தப்பட்ட சிலையை வச்சு பிசினஸ் பண்றதா எங்களுக்கு தகவல் கிடைச்சது. சார் அந்த மாதிரில எங்க எதுவும் நடக்கல. இஃப் யூ வாண்ட் செக் தி என்டைர் ரூம் and also my laptop. நான் என்னோட பிசினஸ் டெலிகேட்ஸோட என் ஃபேக்டரி மேனுஃபேக்சர் பண்ற மிஷினரிஸ் பத்தி நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். சென்னை போய் செலை கட்டி ஸ்மக்லிங் பிசினஸ் பண்றேன்னு பேசிட்டு இருக்கீங்க. Go ahead sir, check my laptop. என்னோட கம்பெனி பத்தி நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். சீரியஸா சொல்லுங்க. Original. Yep. Yeah. Okay then, shall we move for the business? Sure. Okay. Why not? Okay. Okay. இன்னரும் சரிய போலீஸ் கையும் கழுமா பிடிச்சிருப்பாங்க. பசுமா மாட்டிர பாறல. கண்டிப்பா மேடம். இந்த தடவை அவர் தப்பிக்கவே முடியாது. சரி சார், கோச்சிக்காதீங்க. எங்களுக்கு வந்த தகவல் தப்புன்னு நினைக்கிறேன். என்ன சார் சாரி? நான் தான் பிசினஸ் டீல் பேசிட்டு இருக்கேன்னு சொல்றேன்ல. என்னோட டெலிகேட்ஸ் முன்னாடி நான் இன்சல்ட் பண்ணிட்டு இப்போ வந்து சாரி சொன்னா என்ன அர்த்தம்? சார் கோவப்படாதீங்க சார், கோஆபரேட் பண்ணுங்க சார். நாங்க எங்க கடமை தான் செஞ்சோம். போங்க சார், போய் அந்த சிலை கண்டுபிடிக்கிற வழியை பாருங்க. As you asked for. We've given you Indian currency. Thank you. Okay? Thank you, thank you. Good yeah. business. Yes, thank you. என்னது? போலீஸ் தனியா வராங்க? சரியே காணுமே. ஆமா மேடம், போலீஸ் செரி கையில விலங்க மாட்டி கூட்டு வருவாங்கன்னு பார்த்தா தனியா வராங்க. சே, இதுக்கு தான் அன்னோன் கால்ஸ் நம்பி வரக்கூடாதுங்கிறது. 219ல செல பிசினஸ் நடக்கறதா சொன்னாங்க. ஆனா அந்த மாதிரி எதுவுமே நடக்கல. ஆமா சார். அந்தால என்னன்னா பிசினஸ் கெடுக்காதீங்க, மான நஷ்டம் வழக்கு போடுறேன்னு சொல்றான். சே, வண்டி அடியா. என்ன சேகர், என்ன நடந்திருக்கும்? சரியும் சரணும் ஹோட்டலுக்குள்ள தானே போனாங்க. அதான் மேடம், எனக்கும் ஒண்ணும் புரியல. இவங்க முகத்துல இருக்கிற சந்தோஷத்தை பார்த்தா பிசினஸ் நல்லபடியா முடிச்சு போறாங்க போல இருக்கு. போலீஸும் வெறும் கையோடு தான் போறாங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. Excuse me, could you give me a hand with this please? Thank you. Careful. Thank you. Thank you. பரவாயில்லைங்க. Thank you. எப்படி சேகர் சரி போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சிருப்பாரு? எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கும் அதான் மேடம் ஒரே குழப்பமா இருக்கு. இந்த பதவியேற்பு விழாவின் நாயகன் திரு செல்வம் அவர்கள்.
உங்கள் முன்னிலையில் தமிழ்நாடு கார் டீலர்ஸ் அசோசியேஷன் தலைவராக பொறுப்பேற்றுக் கொள்வார். நமது புதிய தலைவர் திரு செல்வம் அவர்களுக்கு நமது சிறப்பு அழைப்பாளர் ஓய்வு பெற்ற நீதியரசர் திரு கோவிந்தராஜன் அவர்கள் வாழ்த்தி பேசுவார்கள். வாங்க சார். அண்ணா, அண்ணி இன்னும் வரல, நான் வேணா போன் பண்ணி கூப்பிட்டுமா? வேண்டாம், அவளுக்கு இஷ்டம் இருந்தா அவளா வரட்டும், வரல இல்லையான்னு பார்ப்போம். சரிண்ணா.